கிருமி தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மலேசியாவின் புகழ்பெற்ற சுத்திகள் எறியும் வீரர் ஜேக்கி வோங் குணமடைந்துள்ளார் என்று மலேசிய ஓட்டப்பந்தய சங்க தலைவர் டத்தோ எஸ்எம் முத்து தெரிவித்தார். சரவாக் சரிகாய் ஜெசிக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் வோங் லீங் பியுங் என்பவரும் இந்நோயால் பாதிக்கப்பட்டார். இவரும் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்து வருகிறார். இவரின் புதல்வரான ஜேக்கி வோங்கிற்கு இந்நோய் பிடித்துள்ளது. சிபு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இவர் இப்போது முற்றாக குணமடைந்துள்ளார். இன்னும் இரு தினங்களில் இவர் வீடு திரும்புவார். இவர் குணமடைய தீவிர சிகிச்சை வழங்கிய மருத்துவர்களுக்கு இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக டத்தோ எஸ் எம் முத்து தெரிவித்தார். சுத்திகள் எறியும் வீரர் ஜேக்கி வோங்குடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட்ட மற்ற விளையாட்டாளர்கள் அதிகாரிகளிடம் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் நல்ல நிலையில் உள்ளனர் என்றார் அவர். மலேசிய விளையாட்டுத்துறை சங்கத்தின் தேசிய தலைவராக பதவி வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அங்கே இருக்க நிலவரங்களை சற்று பகிர்ந்ததற்கு நான் இன்று இந்த பதிவை செய்கின்றேன். ஓட்டப்பந்தய சங்கத்தின் ஒரு குண்டு எறிதல் வீரர் 10 நாட்களுக்கு முன்பு அவர் COVID-19 நோயினால் பாதிக்கப்பட்டார். அவர் சரவாக்கை சேர்ந்தவர். அவர் மருத்துவமனையை அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது ஏறத்தாழ 10 நாட்கள் ஆகின்றன. இப்பொழுது அவருடைய நிலைமை சற்று சீராக இருக்கின்றது. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் அவர் நன்கு குணமடைவார் என்று எதிர்பார்க்கின்றோம். அதை முன்னிட்டு அவரிடம் தொடர்ந்து பயிற்சிகள் பெறும் பொழுது அவருடைய கலந்தவர்கள் அனைத்து 34 பேர் அதில் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். 27 பேர் விளையாட்டாளர்களும் 7 பேர் அதிகாரிகளும் இருந்தார்கள். அதே விளையாட்டு மன்றம் அவர்களை தனிமைப்படுத்தி ஏறத்தாழ 2 வாரங்களாக அவர்களை தனிமைப்படுத்தி 2 நாட்களுக்கு முன்பு அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். எந்த ஒரு கிருமிகளும் அவர்களுக்கு பாதிக்கப்படவில்லை. ஆகவே இங்கே என்ன கூற விரும்புகிறேன் என்றால், விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அனைத்து பொதுமக்களும் இதை ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்வதும் ரொம்ப கவனத்துடன் செயல்பட வேண்டும். குறிப்பாக நம்மளுடைய குழந்தைகள் சுலபமாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. வயதானவர்களுக்கும் இருக்கின்றது தான் இருக்கக்கூடிய ஒரு நோய் தான். இருப்பினும் இளையோர்களும் அதை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறையிலே இப்பொழுது எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது என்று. அதை முன்னிட்டு பயிற்சிகளும் இல்லை. இந்த வருகிற ஜூலை மாதத்திலே சுக்மா விளையாட்டுப் போட்டி ஜோஹரிலே நடைபெறவிருந்தது. அது இந்த நோயின் அடிப்படையினால் அதை நிறுத்தி அடுத்த ஆண்டுக்கு மாற்றவிருப்பதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இது கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஏனென்றால் இப்பொழுது இந்த மாதம் இறுதி வரை நாம் வீட்டுடன் தான் இருக்க வேண்டும். அதே போல் பயிற்சியாளர்கள் விளையாட்டு வீரர்கள் எங்கேயும் பயிற்சி மேற்கொள்ள முடியாது. அதற்கு பிறகு நோன்பு பெருநாள் வருகின்றது. அங்கே 1 மாதத்திற்கு அவர்கள் எந்த பயிற்சியும் ஈடுபட முடியாது. பிறகு அங்கிட்டு 5ஆம் மாதம் ஆகிவிட்டது. பிறகு அங்கே 1 மாதத்தில் 2 மாதங்களுக்கு மட்டும் போதாது அவர்கள் பயிற்சி. இதில் ஏறத்தால் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு அவர் பயிற்சி பெற்றால்தான் அவர்கள் அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிபந்தனை. இருப்பினும் இந்த காலகட்டத்திலே இதையெல்லாம் ஒத்திவைப்பதாக நம்மளுடைய சுக்மாவின் பொறுப்பாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்திலே மலேசியாவில் வாழக்கூடிய எல்லா இந்து மக்களும் நம்மளுடைய அரசாங்கத்தின் கோரிக்கையை கேட்டு அதற்கு உறுதுணையாக இருந்து நம் அனைவரும் இந்த நோயிலிருந்து விடுபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.